வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்ரப நிர்விக்ரம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நம. பிரஜனனம் வை பிரதிஷ்டா. பிறப்பது பிறப்பு என்பதும் நம்முடைய தர்மத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய தேசத்திலே முக்கியமாக கருதப்படுகிறது. பிறப்பு அற்ற தன்மையும் முக்கியமாக கருதப்படுகிறது. சம்சார வாழ்க்கையிலே நாம் பணி செய்யும் பொழுது நம்முடைய பிறப்பு நல்ல விதத்திலே அமைந்து, நம்முடைய வாழ்க்கை சுகமாக அமைந்து, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய பணிகள் பிறருக்கு உதவிகரமாக அமைந்து, அந்த பிறப்பானது மேன்மையானதாக, அர்த்தமுள்ளதாக செய்ய வேண்டிய பணியை செய்த நிறைவு பூர்ணம் என்கிற நிலையை அடைந்ததாக, கிருதகிருத்யன் சரிதார்த்தம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அந்த விதத்திலே அந்த வாழ்க்கை, அந்த பிறப்பு நமக்கும் பயனை அளித்து பிறருக்கும் உபகாரமான ஒரு நல்ல மனோபாவத்துடன், நல்ல பலத்துடன் அமைந்து இப்படி இந்த சிறப்பு பெற்றதாக அமைவதற்கு இறைவனுடைய அருள் தேவை. அந்த இறைவனிடத்திலே வரம் கேட்கிறார்கள். பிறவி அற்ற தன்மை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அது ஒரு வேதாந்த நிலையை அடையும் பொழுது, ஞான நிலையை அடையும் பொழுது, அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற அந்த வீடு என்கிற மெய்ஞான பேரை நாம் அடைய விரும்பும் பொழுது அந்த மோட்ச சாம்ராஜ்யம் என்பதானது கிடைப்பதற்காக சாதனைகளை புரியும் பொழுது அந்த இறைவனிடத்திலே அந்த வரம் என்பதானது நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமைகிறது. தியாகராஜ மகாராஜ சேவையா கிம் ந லப்யதே, ஏகம் ந லப்யதே ஜன்மா ஜனனி க்ளேச காரணம். பொதுவாக சுவாமியை ஸ்தோத்திரம் செய்தால், பூஜை செய்தால், உத்தேசித்து ஹோமங்கள் செய்தால், ஜபங்களை செய்தால், பாராயணங்களை செய்தால் இது கிடைக்கும், இவ்வளவு கிடைக்கும், இந்த இடத்திலே செய்தால் இன்னும் விசேஷமாக கிடைக்கும், இந்த திரவியத்தை கொண்டு செய்தால் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஐஸ்வர்யம் கிடைக்கும், அது சந்தானம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும் என்கிற ஒரு லிஸ்ட்டு, ஒரு வரிசை, அர்ச்சனை செய்தால், ஹோமம் செய்தால் என்பது நாம் கேட்டிருக்கக்கூடிய ஒன்று. இதை அபூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சுவாமியினுடைய சேவையை செய்தால் ஒன்று கிடைக்காது. என்ன கிடைக்காது? ஜென்மா என்பது கிடைக்காது. ஜனனி க்ளேச காரணம்,
புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் என்கிற, அதாவது வேதங்களிலே அந்த கர்ப்பவாச சமயத்திலே அந்த நேரத்திலேயும் அந்த இளமை பருவத்தின் காரணமாக சைசவம் காரணமாக அதாவது தன்னை அறியாமலேயே விளையாட்டின் காரணமாக கூட அந்த தாய்க்கு சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்கிற ஒரு அபிப்பிராயத்துடன் அந்த மந்திரங்கள் அமைந்திருக்கின்றன. ஆக ஒருவருக்கும் தீங்கை தீமையை கஷ்டத்தை நினைக்காத அந்த ஒரு உயர்ந்த நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலை அமைவதற்கு இறைவனுடைய விசேஷ அனுகிரகம் தேவை. ஆகவே பிறவி வேண்டாம் என்கிற பிரார்த்தனையும் இறைவனிடத்திலே நாம் வைக்கிறோம். தியாகராஜ மகாராஜ சேவையா கிம் நலபியதே ஏகம் நலபியதே கிம் ஜென்மா, எப்படிப்பட்டது அந்த ஜென்மாங்கிறது, ஜனனி கிளேச காரணம் ஜென்ம நலபியதே என்பதாக அந்த திருவாரூரை பற்றி சொல்கிறார்கள். பல இடங்களிலே பல நிகழ்வுகள் மூலமாக மோட்சம் கிடைக்கிறது என்று சொல்லும் பொழுது தர்சனாத் அப்ரசதசி, சிதம்பரத்திலே தரிசனம் செய்வதன் மூலமாக நமக்கு ஞானம் மோட்சம் கிடைக்கிறது. ஜனநாத் கமலாலய், பிறப்பதன் மூலமாக முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரமாக திருவாரூர் விளங்குகிறது. ஸ்மரணாத் அருணாச்சலம், இப்படி இந்த வாழ்க்கை என்பதானது பிறவி என்பதானது கிடைக்கும் நிலையிலேயும் அது நல்ல விதத்தில் அமைய வேண்டும். இந்த சம்சார பந்தம் என்கிறதிலிருந்து விடுபட்டு இந்த பிறவியற்ற தன்மையையும் நாம் அடைய வேண்டும் என்கிற இரண்டு கோணமும் இருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலே அது வாழ்க்கையிலே ஈடுபடும் போது அது நல்ல நன்மையானதாக இருக்க வேண்டும், தன்மையானதாக இருக்க வேண்டும், இனிமையானதாக இருக்க வேண்டும், தனிமையும் வேண்டும். தனிமை தன்மை இனிமை எல்லாம் கலந்ததாக வாழ்க்கை அமைய வேண்டும். ஜபங்கள் தியானங்கள் செய்யும் பொழுது தனிமை தேவை. உலக சம்சார வாழ்க்கையிலே நிர்வாகங்கள் வியாபாரங்கள் என்று உலக வாழ்க்கையிலே ஈடுபடும் பொழுது, படிப்பு என்றெல்லாம் ஈடுபடும் பொழுது, பலருடன் பழகும் பொழுது தன்மை என்பது தேவை. மொத்தத்திலே இந்த பிறவியானது சுவாரஸ்யம் உள்ளதாக நமக்கும் சுகத்தை பிறருக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடிய இனிமையுடன் அமைய வேண்டும். ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா, பழக்கத்திலேயே அந்த ஒரு இனிமை, தனியாக கொண்டு வந்து இனிமையை சேர்ப்பது என்பது வேறு, சகஜமாகவே சுவாவத்திலேயே இனிமை தன்மை கொண்டவள் அம்பாள். அந்த இனிமை வருவதற்கு, தன்மை அமைவதற்கு, தனிமை சித்திப்பதற்கு நமக்கு ஈஸ்வர பக்தி தேவை. அந்த ஈஸ்வர பக்தியை நாம் தினமும் செய்ய வேண்டும். தினமும் செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட நட்சத்திரம், குறிப்பிட்ட யோகம், குறிப்பிட்ட கரணம், குறிப்பிட்ட கிழமை வாரம் என்றெல்லாம் சொல்லி சங்கல்பம் செய்து, திதி வார நட்சத்திர யோக கரணங்களை சொல்லி சங்கல்பம் செய்து அந்த பூஜை ஜபம் ஹோமங்கள் செய்யும் பொழுது அந்த பலன் கொஞ்சம் விசேஷமாக அமைகிறது. அது ஒன்று. ரெண்டாவது, செய்யக்கூடிய வேலைகளையும் இந்தந்த வேலைகளை கர்மாக்களை இந்தந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். சமீபத்திலே அர்த்தோதயம் மகோதயம் என்கிற இதை பற்றி வரும்பொழுது, எதிபாத யோகம், ஸ்ரவண நட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை அல்லது
சோமவாரம், அமாவாசை என்றெல்லாம் சொல்லி எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஔதயிகம், உதய வியாப்தி, சிராத்தம் போன்றவைகளை மத்தியானம் அந்த திதி இருக்கிறதா என்று பார்த்து நிர்ணயம் செய்கிறார்கள். குதப காலம், அதாவது பிராமணர்களை போஜனம் செய்விக்க வேண்டிய அந்த நேரம் சமயத்தில், சிலதை சாயங்கால நேரத்திலே பூஜைகள் சிலதை சொல்லியிருக்கிறார்கள். நவராத்திரி சிவராத்திரி விசேஷமாக ராத்திரி ரூபா யதோ தேவி திவா ரூபோ மகேஸ்வரஹா என்பதாக, இரவு உருவத்திலே தேவி தேவி அம்பாள் இருப்பதாகவும் அந்த நேரத்திலே பூஜைகள் விசேஷம் என்றும் அதை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் நேரங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கர்மானுஷ்டானங்களை தேவதா ரிஷி பிதுருக்கள் சம்பந்தமான இந்த உபாசனை கர்மானுஷ்டானங்களை செய்வதற்கு நாம் அதற்கு உரிய உகந்த நேரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை அந்த நேரத்திலே செய்ய வேண்டும். ஸ்நானம் என்பதை அதற்குரிய நேரத்திலே செய்ய வேண்டும். போஜனம் என்பதை அதற்குரிய நேரத்திலே செய்ய வேண்டும். தானம் என்பதை அதற்குரிய நேரத்திலே அளிக்க வேண்டும். இப்படி அந்த கர்மானுஷ்டானங்களை செய்வதற்கு அந்த குறிப்பிட்ட நேரங்களை தெரிந்து கொள்வதற்கு பஞ்சாங்கத்தை பற்றிய ஞானம் நமக்கு தேவை. அதை கனெக்ட் செய்து கொள்வது, எந்த கர்மாவோடு எதை சேர்க்க வேண்டும் என்கிற ஞானமும் நமக்கு தேவை. இதற்காக அந்த காலத்திலே பஞ்சாங்க கர்த்தாக்கள் என்பதாக கிராமங்கள் தோறும் ஜோதிஷம் நேத்திரமுச்சதே என்பதாக ஜோதிஷத்தை அறிந்தவர்கள் நம்முடைய வைதீக கர்மாக்களின் கண்ணாக பார்க்கக்கூடிய ஜோதிஷம், அதாவது பூஜைகளை நல்ல அனுஷ்டானங்களையும் அதற்குரிய நேரத்திலே செய்தால், அதற்குரிய இடத்திலே செய்தால், ஸ்தானம் தேசே காலேச்ச பாத்திரேச்ச, அதற்குரிய மனிதர்களை கொண்டு, வித்வான்களை கொண்டு, அனுஷ்டாதாக்களை கொண்டு இந்த கர்மாக்களை செய்தால், சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹ நாத்துச்ரிதம் நாத்தி நீச்சம் செயலாஜன குசோத்தரம். ரொம்பவும் உயரமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் பள்ளமாக இருக்கக்கூடாது. மாந்தோல் இந்த பட்டு தர்பாசனம் இதெல்லாம் சொல்லியிருக்கார். இப்படி நியமமான இடத்திலே, அதாவது அதற்காக கோமயத்தினால் சுத்தம் செய்து நல்ல இடத்திலே நாம் உட்கார்ந்து கொண்டு ஜப ஹோமங்களை செய்து பாராயணங்களை செய்து அந்த பலனை நாம் அடைய வேண்டும். அந்த பலன் தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும், முழுமையாக கிடைக்க வேண்டும். அதற்காக இந்த பஞ்சாங்க பட்டணம் என்பதாக 15 நாளுக்கு ஒரு தடவை அந்த காலத்திலே கிராமங்களிலே வந்து சொல்லிவிட்டு போவார்களாம். வந்து எதிர் வரக்கூடிய 15 நாளில், இப்போ வருஷக்கணக்கிலே பஞ்சாங்கம் வர ஆரம்பித்திருக்கிறோம். இதெல்லாம் பஞ்சாங்கம் என்பது அச்சு போடுவதற்கு முன்பாக இருந்த சமாச்சாரம். கிராமங்களில் வருவார்கள், திண்ணையில் குறித்து வைத்துக் கொள்வார்கள். இப்படி அவைலபிலிட்டி, உடனே மனிதர்கள் சொல்லிக் கொடுப்பவர்களுக்கும் கேட்டுக்கொள்பவர்களுக்கும் தொடர்பு அதிகமாக இருந்த நேரம், உடனே கிடைக்கக்கூடிய நிலையிலேயும் இருந்தார்கள், உடனே கணிக்கக்கூடிய திறமையோடும் இருந்தார்கள். இப்படி இருந்த நேரத்திலே அப்படி இருந்தது. பிறகு காலமாற்றத்திலே இந்த பஞ்சாங்கம் என்பது புஸ்தகமாக வர ஆரம்பித்ததிலிருந்து யுகாதி என்பதை கொண்டாடி வருகிறோம். அந்த யுகாதி என்று சங்கல்பங்கள் எல்லாவற்றையும் சொல்லி திதேகே ஸ்ரீயம் அவாப்னோதி வாராது ஆயுஷ்ய வர்தனம் நட்சத்திராது ஹரதே பாபம் யோகாது ரோக நிவாரணம் கரணாது காரிய சித்திஷ்ட பஞ்சாங்க பலம் உச்சதே என்பதாக, இந்த ஐஸ்வர்யம் கிடைக்கிறது திதி சொல்வதன் மூலமாக,
தித்தியே திருத்தியே பிரதமே இதெல்லாம் என்ன சொல்லணுமோ சொன்னால் கிடைக்கிறது. வாராது ஆயுஷ்ய வர்த்தனம், ஆயுஷ் அபிவிருத்தி ஆகிறது. நட்சத்திராது ஹரதே பாபம், தோஷ நிவர்த்தி சம்பவிக்கிறது. யோகத்தை சொன்னால் ரோக நிவாரணம் கிடைக்கிறது. கரணம் என்பதை குறிப்பிட்டு சொன்னால் காரிய சித்தி கிடைக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்றைக்கு யுகாதி அன்றைக்கு விசேஷமாக ஒரு பிரசாதமும் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. வேப்பம் பூ தழை இலை இலை கொண்டு இளசாக இருக்கக்கூடிய இளந்தளிர் அதை வைத்து வெல்லம் மாங்காய் புளி இதெல்லாம் வைத்து செய்கிறார்கள். அதை பற்றியும் சொல்லியிருக்கிறது. சதாயுர் வஜ்ர தேகாய சர்வ சம்பத்கராய ச சர்வாரிஷ்ட விநாசாய நிம்ப கந்தள பட்சணம் என்பதாக 100 வருஷம் நாம் திடகாத்திரமாக இருப்பதற்கும் அனைத்து செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைப்பதற்கும் தங்கு தடையின்றி நாம் செய்யக்கூடிய நல்ல பணிகள் நிறைவேறுவதற்கும் அந்த பிரசாதத்தை அந்த நிம்பகந்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரசாதத்தை சுவீகரிக்க வேண்டும் என்பதாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லோகத்தை எல்லாம் 1984 கர்னூலிருந்து காஞ்சிபுரம் வரும் வழியிலே திருப்புக்குழி என்கிற ஊரிலே ராமருடைய க்ஷேத்திரத்திலே ஒரு அனுமார் மண்டபத்திலே வைத்து வசந்த நவராத்திரி உற்சவம் நடைபெற்றது. அந்த சமயத்திலே பெரியவா சொல்லி எல்லோருக்கும் இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்லி அந்த பஞ்சாங்கத்தினுடைய பலன் என்ன என்பதை விளக்கமாக சொல்ல சொன்னார்கள். இப்படி ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு விவரங்கள் இருக்கின்றன, ஒரு உத்தேசம் இருக்கிறது. ஆகவே சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையிலே, சைத்திரத்திலிருந்து பால்குணம் வரையிலே செய்யக்கூடிய விரத உற்சவங்களை பற்றிய விவரங்களை நாமும் தெரிந்து கொண்டு சின்ன வயதிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதை பற்றி சொல்லி வைத்து, ஏனென்றால் பள்ளிக்கூடத்திலேயோ மற்ற இடத்திலேயோ அதற்கான சமய சந்தர்ப்பங்கள் தற்காலத்திலே குறைவாக இருப்பதனாலே இதற்காக பெற்றோர்கள் விசேஷ முயற்சி எடுத்துக்கொண்டு நம்முடைய பண்டிகைகள் உற்சவங்கள் கர்மானுஷ்டானங்களை பற்றி அவர்களுக்கும் எடுத்து சொல்லி முடிந்த போதெல்லாம் அவர்கள் ஈடுபடக்கூடிய விதத்திலே என்ன செய்ய முடியுமோ அந்த விதத்திலே அவர்களையும் ஈடுபடுத்தி பரம்பரையினுடைய நன்மைக்கும் ஏற்பட்டது இந்த பூஜைகள் உற்சவங்கள். ஆகவே அடுத்த பரம்பரையை சார்ந்த அடுத்த சந்ததியை சார்ந்தவர்களுக்கும் இதை பற்றிய விவரங்களையும் எடுத்து சொல்லி அவர்களுக்கும் இறைவனுடைய வரம் கிடைப்பதற்கு இந்த முயற்சியை செய்ய வேண்டும். பிறப்பு எந்த பிறப்பு தேவையில்லை இனிமேண்டாம் என்று இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறோமோ அந்த இறைவனும் ஒரு மனித உருவத்திலே வேறு வேறு வெவ்வேறு உருவத்திலே இந்த புண்ணியமான பாரத தேசத்திலே பிறக்கிறார். அது இந்த பூமியினுடைய விசேஷம். இந்த பூமியானது புனிதமானது என்றும் புனிதமாக்கப்பட வேண்டியது என்றும் அந்த இறைவன் அவதாரம் பிறப்பின் மூலமாக இறைவனுடைய அவதாரத்தின் மூலமாக அனைவரும் புனிதர்கள் ஆவார்கள் என்கிற அபிப்பிராயத்திலேயும் வேதானுத்தரதே என்பதாக ஆரம்பித்து வெவ்வேறு உத்தேசங்களை மனதிலே நிறுத்தி அந்த தசாவதாரங்கள்லாம் அமைந்திருக்கின்றன. கடவுளும் பிறக்கிறார், அந்த விதத்திலே பிறப்பு என்பது உயர்ந்தது. இந்த பிறப்பு என்கிற சம்சார சக்கரத்திலிருந்து விடுபட வேண்டும், ஞானம் பெற வேண்டும், அதற்காக நாம் சுய கட்டுப்பாட்டுடன்
மௌனம், தியானம், சேவை, இதுபோன்ற நல்ல விஷயங்களை செய்து கிடைத்த பிறவியானது அரிய பிறவியாக, ஈஸ்வர அனுகிரகம் பெற்ற பிறவியாக உயர்வதற்கும் நாம் முயற்சிக்க வேண்டும். புழுவாய் பிறக்கினும் உன்னை மறக்க கூடாது என்று சொல்கிறார்கள். இறைவனுடைய பிறவி, மனிதர்களுடைய பிறவி, மனிதர்கள் மாத்திரமல்ல வெவ்வேறு பிறவிகளை எடுத்தாலும் புழுவாய் பிறக்கினும் உன்னை மறக்கக்கூடாது என்று நம்முடைய தமிழ் பக்தி இலக்கியங்களிலே தேவாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த பிறப்பிலே நல்ல பணிகளை செய்வதற்கு இந்த வருட பிறப்பை நாம் தெரிந்து கொண்டு நல்ல முறையிலே இந்த யுகாதியை அனுஷ்டித்து மேன்மேலும் நல்ல பணிகளை செய்வதற்கு, இந்த யுகாதியை ஒட்டி வரக்கூடிய பண்டிகை ராமநவமி. ராமோ விக்கிரகவான் தர்மஹ, தர்மம் அறம், அன்பும் அறமும் உடைத்தாயின் என்று பத்திரிகைகளில் எழுதுகிறோம், பரவலாக அந்த செய்யுளை எழுதுகிறோம், குறளை எழுதுகிறோம். அந்த அன்பையும் அறத்தையும் போதித்தவர், செய்து வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவர் அந்த ராமபிரான். அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கர்ப்போத்சவம் இந்த யுகாதியிலிருந்து ஆரம்பித்து நடக்கிறது. இரண்டு விதமாக அதை கொண்டாடுகிறார்கள். ராமநவமி முடிய செய்யக்கூடிய உற்சவங்களை கர்ப்போத்சவம், அதாவது பின்னாடியே ஆரம்பித்து ராமநவமியோடு பூர்த்தி பண்ணுறது. ராமநவமியிலிருந்து ஆரம்பித்து ஜனனோத்சவமாகவும் சில ஊர்களிலே செய்து வருகிறார்கள், பஜனை இதெல்லாம் செய்கிறார்கள். ஆகவே இந்த ராமநவமி சம்பந்தப்பட்ட தொடர்புடைய இந்த யுகாதி உற்சவத்தை பக்திபூர்வமாகவும் கொண்டாடி ராமநாம லேகனம் ஏ லிகந்தீஹஜே பக்தியா என்பதாக தேஷாம் வாசகா த்ரிவிஷ்டபே. இந்த ராமாயணத்தை படிப்பதும் சரி, ராமாயணத்தை எழுதுவதும் சரி, நமக்கு சொர்க்கத்திலே ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய மகத் புண்ணியமான விஷயம் அது. பலம் விஷ்ணோகோ பிரவர்த்ததாம், அதாவது ஈஸ்வரிய சக்தியானது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், நல்ல சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இந்த பஞ்சாங்க சிரவணத்துடன் சிரவணமே நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடியது. நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேட்ட அந்த ஸ்ருதி அந்த நல்ல விஷயத்தை செய்து நவக்கிரக தேவதைகளுடைய அனுகிரகத்தினாலே நல்ல பலன்களை எல்லாம் பெற்று வாழ்க்கையிலே மென்மேலும் லௌகீகமாகவும் முன்னேற வேண்டும், சுக சம்பத்திகளுடன் ஐஸ்வர்யத்துடன். அதே போன்று தியானம் சாதனை, சாத்வீகம் என்றும் ஆத்தியாத்மிகமாகவும் முன்னேறுவதற்கு குருவர்களையும் திருவர்களையும் அனைவரும் பிரார்த்தித்து நல்ல பணிகளை யுகாதியை நல்ல முறையிலே கொண்டாடி அந்த குரு அனுகிரகம், ஈஸ்வர அனுகிரகம், நவக்கிரக தேவதா அனுகிரகத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.